எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக இப்பொழுது வணக்கம் மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜனண்ணா, வணக்கம். ஜெர்மனி நாட்டில் புதிய அரசாங்கம் எப்பொழுது அமையப் போகின்றது என்ற கேள்வி தொடர்ச்சியாக எழுந்து நிற்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜெர்மனி வாழ் மக்கள் யார் ஆட்சி அமைக்க வேண்டும், எந்த கூட்டாட்சி வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள், இது பற்றிய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றனவா? ஆம், அதாவது ஜெர்மனியில் பொது தேர்தலும் அதிபர் பதவிக்கான தேர்தலும் முடிவடைந்து நாளையுடன் 2 கிழமைகள் முடிவடைகின்றது. இதேவேளையில் இப்பொழுதுதான் அரசாங்க கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கின்ற நிலையில் இருக்கின்றன. குறிப்பாக எஸ்பிடி என்று அழைக்கப்படுகின்ற சோசியல் ஜனநாயக கட்சியானது நாளைய தினம் மற்ற சிறு கட்சிகளான எஃப்டிபி மற்றும் பசுமை கட்சியுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றது. இதேவேளையில் இன்றைய தினம் ஆர்டி என்று அழைக்கப்படுகின்ற ஜெர்மனியின் முதன்மை தொலைக்காட்சி நடாத்திய ஒரு கருத்து கணிப்பில் 63% மக்கள் சோசியல் ஜனநாயக கட்சியின் தலைமையில் ஜெர்மனியில் ஆட்சி அமைய வேண்டும் என்று தங்களது கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக 63% மக்கள் எஸ்பிடி கட்சியினுடைய, அதாவது சோசியல் ஜனநாயக கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய அதிபராக வர வேண்டும் என்றும் அவர்கள் கருத்து கூறியிருக்கின்றார்கள். இதேவேளையில் 24% மக்கள் சிடியு கட்சியினுடைய ஆட்சி வேண்டும் என்ற கருத்தையும் பிரதிபலித்திருக்கின்றார்கள். இதேவேளையில் முக்கிய ஒரு விடயமாக 53% மக்கள் அம்பல் கோலிசியன் என்று சொல்லப்படுகின்ற எஸ்பிடி மற்றும் பசுமை கட்சி எஃப்டிபி கட்சி சார்ந்த ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். ஆகவே மக்களுடைய கருத்துக்கு இந்த பேச்சுவார்த்தை குழுக்கள் செய்தி சாய்ப்பாக என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் வெகு விரைவில் எஸ்பிடி உள்ள ஒரு கூட்டு அரசாங்கம் அமையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரிகின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் கோல்டு பாரடைஸ், 19வது ஆண்டு நிறைவி முன்னிட்டும் தீபாவளி கொண்டாட்டத்தை முன்னிட்டும் அக்டோபர் 15-16 தேதிகளில் மாபெரும் மலிவு விற்பனை. 10 யூரோ முதல் புடவைகள் தெரிவு செய்யலாம். ஒரு சாரி வாங்கினால் ஒரு சாரி இலவசம். பிரியுங்கள். எஸ்கே சில்க்ஸ், அட்லஸ் ராசா 33, டோட்முண்ட். ஜெர்மனி நாட்டில் புகலிட கோரிக்கை முன்வைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடு கடத்தலுக்கு உள்ளாகின்றார்கள். அவ்வாறு நாடு கடத்தப்படுவதற்காக காத்திருப்பவர்களுடைய நாடு கடத்தல் என்பது 50% தாமதப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன? ஆம், உண்மையில் ஒரு டிஜிஏபி என்று சொல்லப்படுகின்ற குடியேற்றவாதிகளுக்கான ஒரு ஆதரவான அமைப்பானது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. அந்த கருத்துல வந்து ஜெர்மனியில் 50% நாடு கடத்தல்கள் தடங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக அவர்களது அறிக்கையை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், மொத்தமாக இப்பொழுது 250,000 பேர் நாட்டை விட்டு கடத்தப்படும் அபாயத்தில் உள்ளதாகவும், இது இவ்வளையில் இவ்வகையான தடங்களுக்கு முக்கிய காரணம் குண்டசம் என்று சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கான சமஸ்டி அமைப்பானது ஒரு நிராகரிப்பை வழங்கும் பொழுது அந்த நிராகரிப்பை அமுல்படுத்துவது மாநில அரசாங்கங்களும் மற்றும் மாநில அரசாங்கத்தில் உள்ள வெளிநாட்டு காரியாலயங்களும் தான் அமைகின்றன. மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் இருந்தாலும் மாநில அரசாங்கங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் நிர்வாக சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வகையான ஒரு தடங்கள் இருப்பதாகவும் இந்த அமைப்பு சுட்டிக்காட்டி இருக்கின்றது. அதாவது கடந்த 8 வருடங்களுடன் ஒப்பிடும் பொழுது நாடு கடத்தப்படுவதற்காக இருந்து தடங்கப்பட்டவருடைய எண்ணிக்கை இப்பொழுது இரட்டிப்பாக இருப்பதாக அது தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. மேலும் ஒரு முக்கிய விடயம், ஐரோப்பிய கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக குரேஷியா மற்றும் போஸ்னியன் போன்ற நாடுகளின் ஊடாக ஐரோப்பாவுக்கு வருகின்ற அகதிகளை இந்த நாடுகள் பலவந்தமான முறையில் எல்லையில் வைத்து திருப்பி அனுப்புவதை பல பத்திரிகையாளர்கள் இப்பொழுது படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள். இது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அகதி கொள்கைக்கு விரோதமானதாகவும் இது சம்பந்தமான விசாரணை ஒன்று நடைபெறும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அகதிகளுக்கான பொறுப்பான அமைப்பும் இப்பொழுது கூறியிருக்கின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பணம் மீண்டும் உயர்ச்சி பெற்றிருக்கிறது. இது சமூக உதவி பணத்தில் வாழுகின்ற மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இது பற்றிய விவரங்கள் எவை? அதாவது வந்து இந்த சமூக உதவி பணத்தில் உயர்ச்சி என்று சொல்லப்படுவது என்னன்னு சொல்லிச்சுனால், நாட்டினுடைய பணவீக்கங்கள் அதிகரித்து சொல்லும் பொழுது, விலைவாசிகள் கூடி சொல்லும் பொழுது, சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் அந்த பணத்தில் ஒரு உயர்ச்சி வர வேண்டும் என்பது அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த வருடம் அரசாங்கம் 0.76% உயர்ச்சியை
மேற்கொள்வதற்கு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றியிருந்தது. இந்த சட்டமானது இன்றைய தினம் ஜெர்மனியின் பாராளுமன்ற மேல் சபையான புண்டஸ் நாட்டில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு இந்த சட்டம் வந்து இப்பொழுது நடைமுறைப்படுத்தலாம் என்று இந்த மேல் சபையானது தனது அங்கீகாரத்தை வழங்கி இருக்கின்றது. இதன் பிரகாரம் தனி ஒரு நபருக்கு 449 யூரோவாக அவருடைய சமூக உதவி பணம் உயரும் என்றும் இந்த புதிய சட்டத்தின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. இந்த விடயம் வந்து ஹார்ட் ஃபீ என்று அழைக்கப்படுகின்ற இந்த பணத்தை பெறுபவர்கள், அன்றைய சோசியல் ஹெல்ப் என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி பணத்தை பெறுகின்றவர்கள், அன்றைய குரும் சிகரம் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு பெறுகின்ற பணத்தை பெறுபவர்களுக்கும் பொருந்தும் என்பதை இங்கே குறிப்பிடத்தக்க விடயமா. தீபாவளிக்கு புத்தாடைகள் வாங்க காத்திருக்கும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஜெர்மனி டோர்ட்முண்ட் கோப்ரா ஞானம் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை அக்டோபர் 16 முதல் நவம்பர் 6 வரை. நம்ப முடியா மலிவு விலையில் முழு குடும்பத்துக்குமே ஆடைகள் வாங்கி மகிழ டோர்ட்முண்ட் கோப்ரா ஞானம் ஓர் ஜவுளி சமுத்திரம். ஜெர்மனி நாட்டில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஏனைய விடயங்கள். அண்மை காலங்களாக ஜெர்மனியில் ஏடிஎம் மிஷின், அதாவது ஜெர்மன்ல வந்து கெல்ட் ஆட்டோமாட் என்று சொல்லப்படுவது, இதை ஒரு கும்பல் வந்து ஒல்லாந்து நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அவர்கள் குறிப்பாக நோட்ரேமிஸ்பாலர் மாநிலத்தில் உள்ள பல நகரங்களில் குண்டு வைத்து தகர்த்து பணத்தை பெற்றுக் செல்லுகின்றார்கள், பறந்து செல்கின்றார்கள். அதே வேளையில் இவர் இது ஒரு உயிராபத்தான நிகழ்வாக இருந்தாலும் அவர்கள் அதுக்கு செவி சாய்க்காமல் இந்த வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஜெர்மனியின் சமஸ்டி போலீஸ் அமைப்பின் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். மொத்தமாக 350-க்கும் 500 மேற்கும் இடைப்பட்ட ஒல்லாந்து நாட்டில் வசிக்கின்ற மொரோக்கோவை பூர்வீகமாக கொண்ட இந்த குற்றவியல் குழு செயற்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் அவர்கள் இந்த கிழமை நோட்ரேம்பிஸ்பாடர் மாநிலத்தில் உள்ள 2 நகரங்களான பூகும் மற்றும் பேக்காமன், 3வது நகரமாக மால் போன்ற நகரங்களில் இவ்வகையான குண்டு வகுப்பு தகர்ப்புகளை குண்டு வைத்து தகர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அடுத்ததாக ஒரு முக்கிய விடயம் என்னவென்று சொல்லிச்சுனால், ஜெர்மனியில் தற்பொழுது பல IS தீவிரவாத அமைப்பில் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜராக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே ஜெர்மன் நகரான நபரான நீல்ஸ் என்று சொல்லப்படுகிறார்கள் ஏற்கனவே IS என்ற அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டுக்காக இவர் நீதிமன்றத்தில் ஆஜராக்கப்பட்டு இவருக்கு 4.5 வருட கடுமைய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் இவருக்கு எதிராக ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரணம் என்றால் இந்த நபர் சிரியா நாட்டில் உள்ள IS தீவிரவாதிகளுடன் சேர்ந்து 50 பேருக்கு மேற்பட்டவர்களை இவர் கடுமையான முறை சித்திரவதை செய்தார் என்ற அடிப்படையில் இவருக்கு எதிராக இப்பொழுது வழக்கு விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் சிறப்பு தங்க நகை சேமிப்பு திட்டம். 1000 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க நெக்லஸ், 500 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க சங்கிலி, 100 கிராம் பூர்த்தி செய்தால் வைர மோதிரம். விவரங்களுக்கு டைமண்ட் ஹவுஸ். உலக விவகாரங்கள் என்ன என்பதை அவதானிப்போம். உலக விவகாரங்களை பார்க்கும் பொழுது ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில தாலிபான் தீவிரவாதிகள் தங்களது அதிகாரத்தை அங்கே ஸ்திரப்படுத்திய பிற்பாடு அந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை குறிப்பாக சியா முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்றைய தினம் இதே IS தீவிரவாத அமைப்பு கூட இந்த சியா முஸ்லிம்களுடைய ஒரு மசூதியில் குண்டு தாக்குதலை மேற்கொண்ட வேளையில் பலர் இறந்திருக்கின்றார்கள் மற்றும் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இதே வேளையில் இவர்களுக்கு இவர்கள் ஒரு திசையில் போகும் பொழுது தலிபான் தீவிரவாதிகள் அங்கே ஒரு இனம் இருக்கின்றார்கள், கசாரா என்ற அமைப்பு. இந்த கசாரா என்ற அமைப்பினுடைய அந்த பிரதேசத்தை விட்டு அவர்கள் வெளியேறுமாறு வேண்டியதுடன் இவர்களை படுகொலை செய்ததாகவும் இப்பொழுது செய்திகள் வந்திருக்கின்றன. அடுத்ததாக பிரித்தானியாவுடைய முக்கிய விஷயம், பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகிய பிற்பாடு பல பெரிய நிறுவனங்கள் பிரித்தானியாவில் முதலீடு செய்வதற்கு தயக்கத்தை காட்டுகின்றன. இதன் அடிப்படையில் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய நிறுவனமான இன்டெல் சிப் தயாரிக்கின்ற நிறுவனம் ஏற்கனவே பிரித்தானியாவில் தங்களுடைய ஐரோப்பாவுக்குரிய உற்பத்தி நிறுவனத்தை நிறுவ இருந்த நிலையில் தற்பொழுது இவர்கள் இவ்வாறு நிறுவ முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் பிரித்தானியாவில் 85 பில்லியன் யூரோக்கள் செய்ய ஒரு முதலீடு செய்யக்கூடிய நிலை இருந்த நிலையிலே இப்பொழுது இந்த நிலைப்பாட்டிலிருந்து அந்த நிறுவனம் மாறி இருக்கின்றது. கிழக்கு ஐரோப்பிய ஐரோப்பிய ஒன்றிய நாட்டில் ஒன்றில் இவர்கள் இதை முதலீடு செய்ய போவதாகவும், இதே வேளையில் அமெரிக்காவிலும் தங்களுடைய விஸ்தரிப்பை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த அமைப்பு கூறியிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் சர்வதேச ரீதியில், அதாவது வந்து நோபல் பரிசை வழங்குகின்ற அமைப்பானது
சமாதானத்துக்கான நோபல் பரிசை வழங்குவதை பற்றி இன்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது யார் யார் இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசை பெறுகின்றார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார்கள். இதுல வந்து இரண்டு பேர் இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசை பெறுகின்றார்கள். ஒருவர் வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்த டிமிட்ரி முராடோவ் என்பவர் வந்து ஒரு பத்திரிகையாளர், இதே வேளையில் மரியா தெரேசா என்பவர் ஒரு பத்திரிகையாளர். இந்த ரெண்டு பத்திரிகையாளர்களும் இந்த உலகளாவிய ரீதியில் ஜனநாயகத்தை அவர்கள் கட்டி காப்பதற்கு பாடுபட்டார்கின்ற அடிப்படையில் இவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். மொத்தமாக 360 பேரை பேருடைய பேரை 329 பேருடைய பேரை அவர்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தி இருந்தாலும் இந்த ரெண்டு பேருக்கும் இப்பொழுது கொடுப்பதாக அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு ஒரு நற்செய்தி. எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் டாப் டாப் சென்ட் ஆப். கை தொலைபேசி ஊடாக பண பரிமாற்றம் செய்யும் அதிநவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். டாப் டாப் சென்ட் ஆப் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது 5 pounds அல்லது 10 Canadian dollars 5 euro வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு. டாப் டாப் மணி டிரான்ஸ்ஃபர் உங்கள் கையில். ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று நிலவரம் என்பது தற்பொழுது எவ்வாறு உள்ளது? ஜெர்மனியை பொறுத்தவரையிலே கொரோனா நோய் தொற்று படிப்படியாக அதிகரித்து வந்தாலும் பல அரசியல்வாதிகள் மற்றும் மாநில அரசியல்வாதிகள் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளில் பாரிய தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று வெளிப்படையாக கருத்தை வெளியிட்டு வருகின்றார்கள். இன்றைய தினம் ஜெர்மனியின் சமஸ்தி சுகாதார அமைச்சர் ஜென்ஸ் ஸ்பான் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் வெகு விரைவில் ஜெர்மனியில் முகக்கவசத்தை அணிவதை தவிர்க்க முடியும் என்ற வகையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இதேவேளையில் நீடர்சாக்சன் மாநிலத்தில் உள்ள FDP கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர், நீடர்சாக்சனானது ஃப்ரீடம் டே, அதாவது பிரித்தானியாவில் இந்த டே ஃப்ரீடம் டே என்று சொல்லி போரிஸ் ஜான்சன் அவர்கள் பிரகடனப்படுத்தியிருந்தார், அவ்வாறான ஒரு சுதந்திர நாளை ஜெர்மனியிலும் பிரகடனப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே மொத்தத்தில் கொரோனாவினுடைய நோய் தொற்றானது பெருகி வந்தாலும் மக்கள் இதற்கு இப்பொழுது இசைவாக்கம் அடைந்து ஒரு சாதாரண வாழ்வைக்கு இதை சமாந்தரமாக இந்த வருத்தத்தையும் தங்களிடம் வைத்துக் கொண்டு அதுக்கு வாழ பழகி கொண்டிருப்பது போல் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் மொத்தமாக இப்பொழுது 80% மேற்பட்ட மக்கள், அதாவது வந்து வயது வந்தவர்கள் கொரோனா தடுப்பூசி இரண்டையும் போட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம்.